தமிழக அரசியல் களத்தில் சிறந்த ஆளுமையாக வர வேண்டுமா? உங்கள் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. துல்லியமான அரசியலை எளிமையாக கற்க ஐபிடிஎஸ் அகாடமி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். உடனே இணைந்திட 9751597775. ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் உருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மும்முனை போட்டி ஆகுவதும் ஐந்து முனை போட்டி ஆகுவதும் எடப்பாடி கையில் தான் இருக்கு. அதிமுக அழிந்து வருகிறேன்னு சொல்றீங்கல்ல, அழிந்து வருகிறதா அழிக்கப்படுகிறதா? அழிக்கப்படுகிறது. எடப்பாடியால் அழிக்கப்படுகிறது. இல்ல, இன்றைய நிலைப்பாடு அதிமுகவிற்கு பாஜக தேவையா, பாஜகவிற்கு அதிமுக தேவையா? அதிமுக தான் பாஜக தேவை. அதனாலதான் சொல்றேன், எடப்பாடி அண்ணாமலையை காலடி பிடிப்பாரா? அண்ணாமலை வந்து எடப்பாடி காலை பிடிக்க சொல்ல மாறி போச்சு. அமித்ஷா காலை பிடிப்பாரா? ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஒரே உரமேன் ஹார்மி அமித்ஷா. அமித்ஷா தான் அறிவிக்கப்படாத தலைவர், அவர் தான் முடிவு செய்யக்கூடிய தலைவர். அப்படிப்போ அந்த கட்சியுடைய தலைவரை அணுகி இவர் கூட்டணி வைப்பாரா? எடப்பாடி அரசியல் கணக்கு அமித்ஷா கையில் இருக்கிறது. ஏடிஎம்கேக்கு காட்ஃபாதர் அமித்ஷா தான். இருவழி பாதைகளாக சீமானோ விஜயோ இல்லையா? அவருக்கு வாய்ப்பே இல்லை. விஜயோ குறிப்பா விஜயோ வந்து ஏடிஎம்கே சிரமம். அதிமுக பாஜக கூட்டணி தவிர்த்து வேற என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி தவிர வேற வழியே கிடையாது. திமுக வீழ்த்த முடியாது. அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு? கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இதுதான் லாஜிக். இதெல்லாம் லாஜிக்கே இல்லை. சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாகரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். என் தமிழ் தாய்வர்களுக்கு சார், அமித்ஷா அசைன்மெண்ட் ஃபார் அண்ணாமலை. இந்த அசைன்மெண்ட் அண்ணாமலையையும் பாஜக கட்சியையும் வளர்ப்பதற்கா இல்லை வேறு யாரும் வீழ்த்துவதற்கா? இது என்னங்க கொடுத்தருக்கு? அரசியலில் வந்து எப்பவுமே அசைன்மெண்ட் தானே எப்பயும் இருக்கும். ஒரு இப்போ திமுக ஒரு அசைன்மெண்ட்டு 2026 220 சீட்டுகளை பிடிப்புன்னு சொல்லுது. அது நான் அசைன்மெண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது தான். பென் நிறுவனம் சொன்னதை முதலமைச்சர் சொல்கிறாரு. எப்படின்னு சொன்னால் விஜய் வந்து ஒரு தனியாகும், சீமான் தனியாகும், என்டிஏ கூட்டணி பாஜக தலைமையில் தேமுதிகவோ வேறு ஏதாவது கட்சிகளோ அப்படி சேர்ந்தாலோ அதுக்கடுத்து அதிமுக வந்து தனித்து இப்போது இருக்க சூழ்நிலா நிச்சயமாக 220 சீட்டுகளை பிடிக்கின்ற ஒரு அஜெண்டாவை பென் நிறுவனம் வகுத்து கொடுக்குது. அந்த வியூ இப்படி அமைஞ்சால் கண்டிப்பாக அவங்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து திமுக வந்து போட்டுக்கிற அஜெண்டா அது இல்லையா? அது மாதிரி பாஜகவும் ஒரு அஜெண்டா வகுக்குது. இந்த இடத்துல வந்து திராவிட இயக்கங்கள் வந்து மத்தியில் பாஜக ஏற்கனவே இந்த ஓட்டை விட கூடுதலாக ஓட்டு வாங்கி அதிக இடங்களை பிடிச்சி 2031 ஆட்சி பிடிக்கிற உடைய ஐடியாலஜியை வந்து இந்த தேர்தலில் வீவப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட்டில் குறிப்பாக திராவிட கட்சிகள் இரண்டு இருக்குது, திமுக அதிமுக. இதில் ஏதாச்சும் ஒன்றை அழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ரெண்டையும் அழிக்கணும், ரெண்டு நாளையும் வந்து உடனே அழிக்க முடியாது. ஒன்று அழிக்கணும், அதிமுக ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டு அழிக்கணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டுருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், வளர்க்கப்பட்ட இயக்கம், ஆட்சி கண்ட இயக்கம் இன்றைக்கு எடப்பாடியுடைய தலைமை இன்றைக்கி சுக்குநூறாக சின்னவனமாக சிதறி கொண்டிருக்கிறது. எப்படி தேங்காய் உடச்சி சிதறமோ அது மாதிரி சிதறிட்டுருக்கு. அப்படின்றப்போ அதெல்லாம் ஒருங்கிணைத்து தலைமை பண்போடு ஆட்சி இப்படி பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்ற எல்லாரையும் அரவணைத்து ஆட்சியை பிடிக்கின்ற அந்த பண்பு மாண்பு எடப்பாடியிடம் கிடையாது. தனி ஒருவராக அந்த கட்சியினுடைய போச்சராக இருக்க வேண்டும், தனி ஒரு ஆதிக்கம் பிறக்க வேண்டும், தனி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், நானும் என்றைக்கும் அம்மையார் போன்ற குணம் படைத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது எடப்பாடி எப்படி வெற்றி பெற முடியும்? வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருக்கு தனிப்பட்ட ஒரு 2-3% ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு தனிப்பட்ட ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இவங்க எல்லாமும் ஒருங்கிணைந்து தினகரன் ஒரு 1.5% ஓட்டு இருக்கும்போது, சசிகலா ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் ஓட்டு வேஸ்ட்டாக போகுது. வெற்றி வாய்ப்பை திரும்ப 1%, 2% ஓட்டு தான். அப்படிப்போ அது வந்து தவற விட்டுறாங்க. ஸோ எடப்பாடி வந்து புதிய தமிழகம்லாம் எப்போ இருக்கும் எப்போ சொல்லணும்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து கட்சி எம்எல்ஏ எலெக்ஷனில் பிஜேபி சைடு கூட போயிடலாம் சொல்ல முடியாது. அப்படிற போது தேமுதிகவும் என்ன நிலைப்படும் சொல்ல முடியாது. ஆட்சி மாறி அவர் மாறி தனியாக கழட்டி விட்டாங்கன்னா ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் உருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி
உருவாச்சுன்னா தான் அஜெண்டா திமுகவுக்கு எப்படின்னா 220 சீட்டு வந்து ஃபார்முலா பிடிச்சிடலான்ட்டு அதை வீழ்த்துமா என்டிஏ கூட்டணின்றது தான் பார்க்க முடியுது. இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் இருக்கிறது 90% ஓட்டு 19% வாக்குகள் வந்து எதிர்ப்பாக வரும். அப்படி எதிர்ப்பாக வருகிற வாக்குகள் வந்து யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்குறது தான் கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல தலைமைப்படத்தை ஒழுங்காக கட்டமைக்க கடப்பாடி தவறிவிட்டாரா, அண்ணாமலை ஒழுங்கான கட்டமைப்பை ஏற்று செய்தார்னா நிச்சயமாக என்டிஏ கூட்டணி கூட ஒரு வலுவான கட்சியாக உட்கறது வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு லக்கு கரெக்டாக ஒழுங்காக வியூகம் ஓத்து பயன்படுத்தினா களத்தில் எதிர்கொள்கிற அளவுக்கு வியூகம் ஓத்து செயல்பட்டானா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏடிஎம்கே பாஜக அப்படி இன்னொரு சிக்கல் என்னென்னா பாஜக கூட்டணி ஏடிஎம்கே பாஜக கூட்டணினா கூட்டணி ஆட்சிக்கு வந்து எடப்பாடி உடன்படுவாரா, அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அப்படி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சா திமுக வீழ்த்திடலாம். அதுக்கு மனமாற்றம் ஏற்பட எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லி திராவிட கட்சிகளை அழிச்சிருவாங்களே சேர்ந்தா திராவிட கட்சி எப்படி அழிக்க முடியும், கூட்டணி ஆட்சி தானே. ஸோ கூட்டணி ஆட்சி இருக்கும் போது மக்களுக்கு இந்த தப்பு பண்ண முடியாது. அண்ணாமலை போன்ற நேர்மையான ஆட்கள் வந்து தவறு பண்ணாமல் தட்டி காத்து பாதுகாப்பாங்க, நாடு சிறப்பாங்க. எப்படி வந்து பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து கூட்டணி ஆட்சி வந்துட்டு அவருக்கு நேர்மையான ஆட்சி கொடுக்க நினைக்கிறாரோ முயற்சி வைக்கிறாரோ அது போல் இங்கே ஒரு முயற்சி வைக்கிற வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறான். கரப்ஷன் கமிஷன் ஆட்சி கொஞ்சம் குறைச்சிட்டு நேர்மையான ஆட்சி கொடுக்கறதுக்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து ஊண்டுகளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எடப்பாடி மனம் மாறுவாரா, ஏடிஎம்கே பிஜேபி தளம் ஏடிஎம்கே தனியாக ஆட்சி பிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு விரும்புகிறா முதல்ல அதே கேள்விக்குறி இல்லையா. ஸோ அப்படிங்கிற போது எடப்பாடி அவர்களுக்கு நிறைய விதமான சவால்கள் இருக்குது. அந்த சவால்களை சங்கடங்களை எதிர்கொண்டு கட்சியான இருக்கிற பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நிர்வாகிகளான பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாளைக்கு இல்லை இவரே நான் இப்படி தான் இருப்பேன் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சேர மாட்டேன் போது தங்கமணி வேலுமணி எல்லாம் போன பிறகு கூட இருந்தால் அவர் மட்டுமே கடைசியும் கட்சியில் பொதுச்செயலாளர் போலே கட்சி இருக்காது. ஸோ ஆகவே அந்த கட்சியை காட்சியாக மாற்றணும்னு சொல்கிற போது இவர் காட்சியாக மாற்றி கொண்டிருக்கிறார். எதிர்வரும் காலத்தில் கூட்டணி ஆட்சிக்கு தான் ஏடிஎம்கே வந்து நிலைமை இருக்கவில்லையே தடி ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி பிடிக்கிற சூழ்நிலை எடப்பாடி தலைமை இன்னைக்கு இல்லை. அதிமுக அழிந்து வருகின்னு சொல்கிறீங்கல்ல, அழிந்து வருகிறதா அழிக்கப்படுகிறதா? அழிக்கப்படுகிறது, எடப்பாடியால் அழிக்கப்படுகிறது. பாஜக நிலைப்பாடு எதுவுமே இல்லையா? பாஜக இல்லை, பாஜகவுடைய எந்த என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓபிஎஸ் பிரிஞ்சது, அவங்க உட்கட்சி பிரச்சனையில் பிரிஞ்சிருந்தாரா, சசிகலா உட்கட்சி பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்க, தினகரன் உட்கட்சி பிரச்சனை, இதுக்கும் பாஜக என்ன சம்மந்தம் இருக்குது? பாஜக வந்து நாங்கள் தான் ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு வெளியே சொன்னோம், நாங்கள் தான் தினகரன் விட்டு வெளியே வர சொன்னோம், சசிகலாவை நாங்கள் தான் இது பண்ண சொன்னோம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்காங்களா? இல்லை, சிறுபான்மையினர் வாக்கு 17% அதுதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அது இழந்ததற்கு காரணம் பாஜக கூட்டணி தான் சொல்கிறேன். அப்படிங்கிற போது வர நடனம் தேர்தலில் வந்து நீ சேர்ந்த போது கூட சிறுபான்மை கிருஷ்ணம் போட்டுக்கு இடம் கிடம்கி வந்துருச்சா, அப்புறம் வரல அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அன்றைய கூட்டணியோட தாக்கம் தானே இது. அன்னைக்கு தாக்கம் இன்னைக்கு தாக்கம் இல்லை, என்றைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு இனி ஒரு காலத்துக்கு விழாது. சார் அவன் திமுக காரணம் பாஜக கிடையாதா? பாஜக கிடையாது, நீ எல்லாம் பாஜக மேலே பழி போடுறாங்க, அதை திமுக கட்டம் வச்சிருக்காங்க. சார் நான் மறுபடியும் தெளிவாக விரும்புகிறேன், இந்த பதிவுலையும் சொல்ல விரும்புகிறேன், இருதயராஜ் வந்து திமுக பினாமி. அப்படின்ற போது அவங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பண ஃபண்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அந்த இருதராஜ் எல்லா அசோசியேஷனையும் வந்து லிங்கில் இருக்கார், கிறிஸ்தவ சபைகள் ஃபுல்லாக லிங்கில் இருக்கார். அவரும் வந்து இப்போ ஆர்சி வந்து இப்போ பொறுப்போட்டிருக்காங்களே, அவங்களும் வந்து லயராக இருந்தவர் தான் ஆர்சியில் பொறுப்போட்டிருக்காங்க கிறிஸ்தவ சபைக்கு. அப்படின்ற போது அவங்கெல்லாம் ஒன்று கூடி இருக்கிற போது அப்புறம் ரோமன் கேத்தலிக் குரூப்பும் வந்துடும். அதுக்குள்ள இந்த பக்கம் சிஎஸ்ஐ பெதகோஸ் குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் எஸ்ஆர் சரகுனு இருக்கார், வாழ்க்கை அவங்களுடைய ஓட்டுகள்லாம் வந்து அவங்க சபையில் பேசப்பட்டு எல்லாமே திமுக வந்து எப்படி ஏடிஎம்கே போகும் சொல்லுங்கள். இஸ்லாமியர் வந்து காதர் மோதியும் சாகரவே அடிமா அங்கே தான் இருப்பார். அப்புறம் மற்ற எல்லா அமைப்பும் அங்கே தான் ஜவஹர்லா இருக்குது, மற்ற எல்லாமே தமிழ் அன்சாரி அது எங்கே சம்மந்தப்பட்ட எல்லாம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அப்புறம் எஸ்டிபிஐ கூட்டணி வந்து இங்கே தாத்தி பொலிசனை ஓட்டு வந்துருச்சா, வர முடிச்சா, திருநெல்வேலியில் வர முடிச்சா, டெபாசிட் வச்சுல திருநெல்வேலியில் தான் அந்த கட்சியும் வந்து மதுரை திருநெல்வேலி தான் இருக்குது. அந்த அப்படியே பட சொல்லப்போ அந்த திருநெல்வேலியே டெபாசிட் வச்சுல, அப்புறம் எஸ்டிபிஐ கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சா? சார் சும்மா பேசணுச்சு பேசக்கூடாது. அப்புறம் போது இஸ்லாமிக் கிறிஸ்தவ ஏடிஎம்ங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவர் நினைச்சிருந்தானா 2026 தேர்தலும் தவறு விடுவார் தான் நான் சொல்கிறேன் ஒழிய, மற்றபடி இவர் வந்து கிறிஸ்துவ இஸ்லாம் போட்டுலாம் வந்து நம்ம ஆட்சி பிடிக்கிறது பகல் கனவு, இரவு இது பழிக்காது, பகல் கனவு பழிக்காது. இல்லை, இன்றைய நிலைப்பாடு அதிமுகவிற்கு பாஜக தேவையா, பாஜகவிற்கு அதிமுக தேவையா? அதிமுக தான் பாஜக தேவை. அதிமுகவுக்கு பாஜக அதிமுக தேவை கிடையாது. ஏன்னா இந்த தமிழக அரசியல் ஆட்சி பிடிக்கிறதுக்கு எடப்பாடி பாஜகவில் தான் பிடிச்சவன் முடியும். பாஜக வந்து எடப்பாடிகளை பிடிக்க முடியும் அவசியம், எடப்பாடி இல்லாமல் அண்ணாமலையில முடியுமா சாத்தியமா? ரெண்டு பேரும் தோத்துருவாங்க, டிஎம்கே ஜெயிச்சிடும், அதான் பெண்ணுன்னு ஆசைப்படுது. 220 சீட் முதலமைச்சர் சொன்னது அவரை சொன்னார், அவர் சொல்ல வச்சாங்க சொன்னாங்க, இதான் டார்கெட், வேற என்ன சொல்லுங்கள், வேற என்ன? ஸோ அப்படின்ற போது இந்த மனமாற்ற எடப்பாடி தாங்க மெயின் பிரச்சனை இருக்குது. எடப்பாடி கிளியர் ஆச்சுன்னா கிளியர் ஆகும், இல்லைனா கிளியர் ஆகாது, பிரச்சனை ஸ்டார்ட் அவுட் ஆகாது. எத்தனை செயற்குழு போடு, பொதுக்குழு போடு, தீர்மானம் போடு, என்ன எடா பண்ணு, அதெல்லாம் சும்மா ஒரு கூட்டத்தை போல நியூஸ் சொல்கிறோம், பேட்டி கொடுக்குறோம், அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் வந்து கலப்பு அரசு என்ன செய்யணும்,
கள அரசியலை தவறிவிட்டவர் எடப்பாடி. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போச்சு. 4 ஆண்டுகளாக அரசுக்கு எதிர்ப்பாக வாக்கு வங்கியை எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் வலுவை கூட்டுறது தவறிவிட்டார். இனி இவர் காலத்து புடிக்கிறது கஷ்டம். அந்த இடத்துக்கு அண்ணாமலை பிடிச்சிட்டார். அப்படி இருக்கிற போது எடப்பாடி மீண்டும் எழுந்து வந்து மறுபடியும் அந்த கட்சி தொண்டர்கள் உற்சாகத்தை கொடுத்து மறுபடியும் 2000 நம்ம தான்ற ஒரு இதை எப்படி கொடுப்பார்? இல்லை, இப்போ ஒரு வழிப்பாதை தான் இருக்கா எடப்பாடிக்கு? வேற வழியே கிடையாது. இரு வழிப்பாதைகளாக சீமானோ விஜயோ இல்லையா அவருக்கு? வாய்ப்பே இல்லை, வராது. கற்பனை கூட யோசிக்கணும், வரமாட்டாங்க. ஒரு தலைவனை எவ்வளோ சொகுசாக நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவன் தனி வீட்டில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண பார்ப்பாங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் கூட்டணியோட வந்து பலியடாக பார்ப்பாங்க. அதுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஒரு ஷூட் ரெடி ஆடிச்சு தமிழகத்தில், ஒரு அரசியல் ஷூட்டு விஜய்க்கு ரெடி ஆடிச்சு. இல்லை, மாற்றம்னு வந்தவங்களுமே தனித்து தான் வர்றாங்க. இங்கே விஜய் ஒரு மாற்றம், ஒரு இங்கே ஒரு டிஃப்ரெண்டாக அதே கமலஹாசன் மாற்றம் கொண்டதார் என்னன்னாரு. இல்லை, அதுதான் அவர் மாற்றம்ன்ற நிலைப்பாட்டில் வந்து தவறுதலாக போயிருச்சு. இப்போ அதன் நிலைப்பாட்டில் விஜய் வரும்போதே கூட்டணி அமைத்து வந்தால் வாய்ப்பே இல்லை, வராது. கற்பனை கூட யோசிக்கலாம், கணக்கு வராது. அரசியல் கணக்கு வராது. 5 முனை போட்டி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழகத்துக்கு. சீமான் விஜய் கூட இல்லையா? விஜய் கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒரு பேசலாமலே வாய்ப்பு ரொம்ப குறைவு. சேருவதற்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்களை சவாலிக்கொண்டே இருக்கலாம்னு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் நிச்சயமாக 5 முனை போட்டியை தமிழகத்தில் தேர்தல் சந்திக்க சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது சவாலாக தேர்தல் இருக்கும். இதை 3 முனை போட்டி ஆகுவதும் 5 முனை போட்டி ஆகுவதும் எடப்பாடி கையில் தான் இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை எப்படி வந்தாலும் லாபம். அவன் கட்சி 2031 தான் டார்கெட் சேம். ஸோ அப்படி இருப்பது 2001 பற்றி எப்படி வந்தாலும் கணக்கு அண்ணாமலை வெற்றி பெறுவார். ஸோ எடப்பாடி வெற்றி பெறுவாரா அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லை, நேற்று அண்ணாமலர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு தமிழகம் மாற்றத்திற்காக விரும்புகிறதுன்னு. என்ன மாற்றத்துக்கு விரும்புதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி தமிழகம் இளைஞர்கள் நிறைய விதமான ஆட்கள் மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும். திராவிட கைகளிலிருந்து மாற்றம், அந்த ஓட்டெல்லாம் என்டிஏக்கு போயிடும். சார், இது என்ன சிக்கல்னா, இது பெரிய ஒரு மாற்றம்னா என்ன மாற்றம்? அதாவது வேலை வாய்ப்பா இல்லை வேற கல்வியா, எதன் அடிப்படையில் மாற்றம் வேண்டும்ன்றாங்க? அப்படியா? குடிக்கத்திலிருந்து மாற்றம் வேணும், போதையிலிருந்து மாற்றம் வேணும், இந்த இலவச பாஜக வந்து மாற்றம் கொடுத்துருமா? கொடுத்துரு, கொடுக்கறது என்ன இருக்கு? ஏங்க, ஒரு தமிழக அரசு அரசாணை பிரபுச்சம் எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அண்ணாமலை அவர்களே மெல்ல மெல்ல தான் முடுவோம்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்களே 30% அவன் மொத்தமாக முடிஞ்சா குடிக்கிறான். 1 கோடி 45 லட்சம் பேர் குடிக்கிறான். அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் ஓட்டு மாறி போயிடுச்சுன்னா அரசியல் ஒரு விஷயமா இருக்குல்ல. உடனே வந்து இப்போ சொல்லிட்டா அப்புறம் நம்ம ஏற்கனவே திமுக ஒரு முறை பூர்ணமதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னோன்னே ஆட்சி போச்சுன்னு சொல்லி ஒரு புரளை கிளப்பிட்டார். அது மாதிரி வந்து எங்களை நம்பிக்கோம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தலைவர் தான் யோசிக்க மாட்டாரா? ஸோ இப்போ இங்கே குடிகாரனுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குல்ல, 23% பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த ஓட்டுகளை வாங்கணும்ல? சார், ஒருத்தன் ஏதாவது ஒருத்தர் ஃபீல்டில் அடிப்படுவான். நான் எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, நான் கரிசாப்பிட்ட பழக்கம் வச்சுக்கோ. ஒருத்தர் டம்முள் அடிப்பான், ஒருத்தர் தண்ணி அடிப்பான், சில பேர் பெண்கள் மீது வந்து மோகமாக இருப்பான். இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவர் அடிக்டாக இருப்பான். போதைக்கு அடிக்டானவன் அதிகமாக இருக்கான். பெண்கள் ஆண்கள் இருக்காங்க. டெய்லியும் வந்து காலையில் சமாச்சு வந்து குடிச்சிட்டு வீட்டு போய் படுக்கிறதாங்க அதிக பேர் இருக்கணும். ஒளியே மற்றபடிக்கு இன்றைக்கி வந்து போய் உழைச்சிட்டு வந்து வீட்டில் போய் சமாளிச்சுட்டு போய் வீட்டில் கொடுக்குறவங்க ரொம்ப கணிசமானது குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி 1.25 கோடி பேர் ஒரு நாளைக்கு குடிக்கிறான். அப்படி உடனே வந்து சொன்னால் வாக்கு வங்கி பாதிக்கப்படும்ல. சரி, குடியில் மாற்றம் கிடையாது, வேறு அதில் மாற்றம், வேலைவாய்ப்பு, படிப்பு, வேறு அதில் மாற்றங்கள் வரும். இப்போ இந்த இப்போ இருக்க இது பத்தாதுன்றீங்களா? போதாதுன்ற என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன கவர்மெண்ட் டெய்லி நாளிதழை எடுத்தாலே திமுக அரசு ஒவ்வொரு திட்டங்களை வெளியிடுது. டெய்லி தமிழக அரசு நாளிதழ், அதே நாளிதழ் அப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், குட்கா பிரச்சனை, போதை பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, இது ரெகுலர் அது இல்லை உங்களுக்கு காட்டிட்டு தெரியா? இதையிலையும் மாற்றம் வேண்டும். மாற்றம்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? மனமாற்றம் என்பது, மக்கள் மாற்றம் என்பது, புரட்சி என்பது, இந்த மாதிரி விஷயங்கள். சார், சீனா வந்து ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி இருந்தபோது போதையால் பாதிக்கப்பட்டு அந்த நாடு சின்னவனமாக ஆகிப்போச்சு. அப்புறம் பெரிய போராட்டம் உருவாகி கிளர்ச்சி உருவாகி அதுக்கடுத்து மக்களாட்சி இருந்தது. அது மாதிரி வந்து மக்களாட்சி வரணும், மனமாற்றம் பெற வேண்டும், மாற்ற முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் சொல்கிற போது அந்த இடத்தில் அண்ணாமலை இருப்பதாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க, இளைஞர்கள் பார்க்குறாங்க, சீமானை பார்க்குறாங்க, மற்ற யாரையும் பார்க்கல. இளைஞர்கள் பெண்கள் ஓட்டு இனி வரும் டிஎம்கே டிஎம்கே போகிறது குறைவு. பாஜகவுக்கும் சீமானுக்கும் போகிறதா வாய்ப்பு அதிகமாக இருக்குள்ளேயே ஏஎம்கே டிஎம்கேக்கு போகிறது குறைவு. இல்லை, இந்த இடத்துல குறிப்பாக அவங்க பாஜகவின் வெற்றி நகர்வு அப்படின்றது சிறுபான்மையினர் வாக்கு இல்லாமல் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? யாருங்க? கண்டிப்பாக வாய்ப்புண்டு, கண்டிப்பாக வாய்ப்புண்டு.
சரி கோயம்புத்தூர் சிறுபான்மை வாக்குறது ரெண்டாயிரத்தி வந்துட்டார் அண்ணாமலை திருநெல்வேலியில் எப்படி ஓட்டு வாங்குச்சு அதெல்லாம் இல்லை அரசியல் வந்து முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நன்காக இந்த திமுக எதிர்ப்பாக ஓட்டு போட ஒரு கூட்ட தடையாயிருச்சு அந்த ஓட்டுகளை எடப்பாடி அவர்கள் பாஜகவோட வைத்து லாபகரமாக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க நினைக்கிறாரா இல்லை தனித்துவமான்று தோல்வியை சந்திக்கிறான்றதான் இந்த தேர்தல் வர ரெண்டாயிரத்தி தேர்தல் நோக்கி போகும் அரசியல் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி 2026 நான்கு முனையா ஐந்து முனையா உங்களுடைய பார்வையில் இப்போ இருக்கிற சூழல் பார்த்தா ஐந்து முனை விஜய் கண்டிப்பாக தனித்து சீமானும் தனித்து அவ்வளோ இப்போ இருக்கிற சூழல்ல மேபி இருக்கலாம் யுகத்தில் என் யோசனை நான் கற்பனை அனுபவத்தி ரெண்டு பேர் கற்பனை சொல்லுதுன்னா மேபி அதை நோக்கி அரசியல் செல்லும்ன்ற நான் ஐடியாலஜி சொல்கிறேன் இல்லை அந்த ஐந்து அப்படின்னா திமுக கூட்டணிக்கு வெற்றிக்கான சாதகமாக தானே பார்க்கப்படும் ஆ அதான் தமிழக முடிச்சு நன்கு அறிஞ்சு உளத்துறை போட்டால் அது மாதிரி பெண்ணுரனை சொல்லி இறந்து டார்கெட்னு சொன்னது வேற என்ன சும்மா சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல திமுக வெற்றியை அளிக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி தவிர்த்து வேற என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க வேற வழியே கிடையாது இதுவும் ஒரு வழி பாதையா எல்லாமே முடிச்சு அதிமுக பாஜக கூட்டணி தவிர வேற வழியே கிடையாது திமுக வெளுத்தவே முடியாது அதனால தான் சொல்றேன் எடப்பாடி அண்ணாமலையை காலடி பிடிப்பாரா அண்ணாமலை வந்து எடப்பாடி காலை பிடிக்க சொல்ல மாறி போச்சு இல்ல இல்ல நீங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் நீங்களே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றீங்களே சார் உண்மையவே ஒரு வழிதான் இருக்கு எடப்ப பிஜேபி ஏடிஎம் கூட்டணி தவிர வேற வாய்ப்பே இல்லை களமே இல்லை என்ன ஒர்க் அவுட் பண்ணாலையும் என்ன திங்க் பண்ணாலையும் சிந்திச்சாலையும் திமுக வீழ்த்த முடியாது அதிமுக பாஜக தேமுதிக பாமக மற்றெல்லாம் சிறு குறு கட்சிகள்லாம் விட்டுரு சிறு குறு இதெல்லாம் விட்டு இந்த கட்சிகள் சேர்ந்து கட்டமைச்சா நிச்சயமாக திமுகவை வீழ்த்தி ஆட்சி பிடிக்க முடியும் கூட்டணி ஆட்சிக்கு சாத்திய கொண்டு அதான் அண்ணாமலை சொன்னதை விட்டு நோக்கணும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சிக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா இதுதான் லாஜிக் இதெல்லாம் லாஜிக்கே இல்லை எட்டு சதவீதம் கேம் வந்து அண்ணாமலை கையில் இருக்குது அஜித் ஒரு குரூப் இருக்குது விஜய் சீமா தனுஷ் ஒரு குரூப் இருக்கு ஜெயம் ரவி ஒரு குரூப் இருக்கு சூர்யா ஒரு குரூப் இருக்கு விக்ரம் குரூப் நேத்து கூட என் தமிழனம் தமிழ் மக்கள் நேத்து தக்லானா ஒரு படத்துல வரும்போது அதே மாதிரி வேஷம் போட்டு வந்து ஒரு உணர்வுபூர்வத்தை காட்ட ஒரு சகோதரர்களை பார்க்க முடிஞ்சு அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது கன்வெர்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இதெல்லாம் கலந்து நீ விஜய் ஒரு நபரை ரஜினிகாந்த் ஒரு கூட்டம் கமலஹாசன் ஒரு கூட்டம் விஜயகாந்த் ஒரு கூட்டம் இப்படிலாம் கூட்டம் இருக்கும்போது விஜய் மட்டும் ஒரு நடிகரா மற்ற யார் நடிகர் இல்லையா ஸோ அப்படி ஒரு நடிகருக்கு மட்டும் எப்படி இந்த 6 கோடி ஓட்டு உளுந்து ஆட்சியாக பிடிச்சி நினச்சிக்கிறீங்க ஸோ அந்த பார்வை தப்பு ஆகவே அவருக்கான ஓட்டு என்பது ஒரு 30-40 லட்சம் ஓட்டு மிஞ்சி பண்ண ஒரு 10 லட்சம் சேரும் ஏற்றம் நடக்க முடியல மற்றபடி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்கி 200 தொகுதிகளும் ஒரு மெஜாரிட்டி 140 சீட்டு வந்தால் ஆட்சி பிடிக்கணும் ஒரு 120 சீட்டாவது வந்து ஆட்சி பிடிக்கணும் சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு இல்லை களம் இல்லை அப்படிங்கிற போது வேற எப்படி தான் கலர்ற போது திமுக எடுத்து வீழ்த்த முடியும்னா அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியும்னா முடியாது இல்லை இன்றைக்கு நீங்கள் சரியாக சொல்கிறீங்க ஒரு வழி பாதை அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அன்றைக்கு அதிமுகவும் பாஜக கூட்டணி இருந்து அது தவற விட்டது யார் அன்று நிலைமை வேறு இன்று நிலைமை வேறு அன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து தினகரன் ஓட்டு பிரிச்சிட்டாங்க தினகரன் பிஜேபியாக இருந்துக்கணும் இல்லை தினகரன் நிற்காமல் பிஜேபி சப்போர்ட்டாக இருந்துக்கணும் தினகரனால் ஒரு 30 சீட்டுக்கு அடிபட்டு போச்சு மற்ற உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக 2001 கண்டிப்பாக அதிமுக பாஜக தாங்க ஆட்சி உட்காந்துக்க வேண்டியது சில குளறுபடிகளால் தாங்க திமுக பிடிச்சிக்கிச்சு அதே தவிர இந்த தேர்தலை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேங்க காசு கொடுக்காம நான் என்னுடைய ஆலோசனை சொல்கிறேங்க ஓப்பனா திராவிட முன்னேற்றத்தை வீழ்த்தினா பாஜக அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும் வீழ்த்த முடியும் முடியாது இல்ல அந்த இடத்துல தவற விட்டது அன்னைக்கு பிரசாந்த் சார் கூட கூட இருந்தார் திமுக பிரசாந்த் கூட எங்க இருந்தார் அவருடைய வியூகங்கள் தானே வகுக்கப்பட்டது வேற குப்பையில போட என்ன வியூகம் வைத்தாங்க ஒரு கார்பரேட் கம்பெனி வியூகம் வைக்கிறான்னா பெரிய மெஜாரிட்டி கொடுங்க மெஜாரிட்டி கொடுக்கலையே ஸோ அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்குறான்னா ஏன் வந்து பழைய ஆளுங்களுக்கே சீட் கொடுத்தாங்க அங்கே பிரசாந்த் லிஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலையே பிரசாந்த் குசோர் வந்து தமிழ்நாடு முழுக்க தொகுதி வரையா மாவட்ட வரையா நாடாளுமன்ற வரையா ஆட்கடை போட விட்டுறாங்க அங்கே யார் வேலை செய்கிறான் வேலை செய்ய ரிப்போர்ட் போகுது சரியாக வேலை செய்ய கட்சிக்காரெல்லாம் கடங்கனாக்கியது பிரசாந்த் குசோர் நிறுவனம் தான் ஸோ அவன் பாவம் அப்பப்போ பொலிட்டிக்கல் டெய்லியும் வந்து காலைல எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் காலைல விளைஞ்சு விடுமா கார் எடுத்து தொகுதி உள்ள சுற்றிருந்து நைட்டனா வீட்டில் படுத்துல நான் பார்த்துருக்கேன் தொகுதி பேர் வேறு ஆள் சொல்லட்டா காலைல விளைஞ்சு விடுமா கிளம்பிடுவான் எப்போ எங்கே கண்ணில் போடுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வால் போஸ்ட் போடுறது சீன் கார்டு சீனில் பொலிட்டிக்கல் சீனில் இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தது அவனுக்கெல்லாம் எங்கே சீட் கொடுத்தாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஆள் போட்டு இது பண்ணாங்களே அவங்க பரிந்து செய்யப்பட்ட லிஸ்ட்டு திமுக கொடுத்தா கொடுக்கல அதே நேரு வீட்லையும் ஏவா வீட்லையும் யார் லாபி பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே சீட்டு அப்புறம் ஐபேக் எங்கே ஒர்க் அவுட் ஆச்சு ஐபேக் எங்கள் வியூம் கொடுத்து நினைக்கிறீங்களா ஜிபும்பா காமிச்சிட்டு எஸ்கேப் பண்ணதான் என் பிரசாந்த் குசோர் அது எனக்கு தெரியும் பெத்தலாட்டம் எனக்கு தெரியும் அவங்க என்ன பெத்தலாட்டம் பண்ணாங்க திமுகனு எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா திமுக எப்படி வந்து ஏமாத்தானு எனக்கு தெரியும் என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் கார்பரேட் கம்பெனி வேறலாம் அவங்க செய்யலை என்டையர் கார்பரேட்டுடைய செக்டரே வேறு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்க இருக்கிறவன் தான் கார்பரேட் அரசியலை பூத்துறான் அங்கே லேபர் இதை கொண்டு வரான்
பிறகு இவர் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுறாரு, இன்ஜினியரிங் படிச்சு பொலிட்டிக்ஸன் படிச்சுறாரு. படிச்சுட்டு வந்துட்டு அங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்க கார்பரேட் திருட்டு வந்து இங்கே போத்திட்டா ஆகிட முடியுமா? டாக்டர் டாக்டர் தான், வக்கீல் வக்கீல் தான். நீ என்ன பயிற்சி பெற்ற வந்தாய்? அதோ லக்கில் வந்தால் கிளிக் ஆனால் ஒரு கூட ஜெயிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அவன் லைஃப் இன்னைக்கு கட்சியாக இருக்க, அவர் லைஃப் கட்சி ஆரம்பிச்சாரு. பீகாரில் அவர் போயிட்ட விட்டுருக்கேன். இந்த பிரசாங்க இதுவும் ஒர்க் அவுட் ஆகல இந்தியா தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு. இப்போ பொறுத்தவரை அது 2021 பண்ண தவறே தவறு செய்யாமல் எடப்பாடி பாஜக கூட்டம் வச்சா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் தமிழ்நாட்டை புரிந்தவன், தமிழனை புரிந்தவன், தமிழ் மக்கள் மனதை புரிந்தவன் என்ற எண்ணத்தில் சொல்கிறேன். பாஜக தயவு எடப்பாடி பிடிப்பாரா, காலை பிடிப்பாரா? அமித்ஷா மோடி காலை அண்ணாமலை கூட்டிருக்கேன், அமித்ஷா மோடி காலை பிடிப்பாரா? ஐயா நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது, நீங்கள் தான் உண்மையானவர்கள் சொல்லி அமித்ஷா மோடி காலை விழுந்து மன்னிப்பு கேட்பாரா? எடப்பாடி பிஜேபி ஆட்சி கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா ஆகாது. அண்ணாமலை விட்டுருங்க. நீங்கள் சொன்ன கருத்து தான் அமித்ஷா பார்வை. அமித்ஷா சொல்ல தான் செய்வார். கடைசி நேரத்தில் கவுத்துட்டது யார் தப்பு? காலாவது தூட்டு தப்பு. கூட்டணின்னு சொல்லிட்டு கூட்டணி கூட்டம் போட்டபோது அங்கே மோடி இருந்தபோது அப்போ போய் எடப்பாடி பக்கத்தில் இருந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கல்ல, கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே மறு மாதமே வந்து எவ்வளோ பெரிய இமேஜ் கெடுத்து டேமேஜ் ஆச்சுல்ல. அந்த டேமேஜ் என்ன, ஒரு தலைவர் விடுவாங்களா? தப்பு பண்ணலை அப்படி நீ தான் போய் அமித்ஷா காலை விடணும், அண்ணாமலை காலை விடணும். அமித்ஷா காலையில் எடப்பாடி விடுவாரா சொல்லுங்கள்? அப்புறம் எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆக நினைக்கிறீங்க? நல்லவனை கூட விட்டுருவாங்க, ஏன் துரோகியை மட்டும் விடவே மாட்டாங்க பாஜக. துரோகி வந்து எடப்பாடி. ஸோ அப்படிங்கிற போது அமித்ஷா அவர்களை காலை பிடிக்காரா எடப்பாடி? அமித்ஷா காலை பிடிப்பாரா? ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஒரே ஒருமேன் ஹார்மி அமித்ஷா. அமித்ஷா தான் அறிவிக்கப்படாத தலைவர், அவர் தான் முடிவு செய்யக்கூடிய தலைவர். அப்படிப்போ அந்த கட்சியுடைய தலைவரை அணுகி இவர் கூட்டணி வைப்பாரா? இதெல்லாம் நடந்தால் தமிழ்நாட்டில் மேட்சிங் நடக்கும். ஏன்னா இத்தனை செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் மாநாடு என்னவாவது போடு, திமுக வீழ்த்த முடியாது. இதுதான் இட் இஸ் அ ஃபேக்ட். இல்லை, பாதிமுக பாஜக நிலைப்பாடு இப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜகவில் ஒரு சலசலப்பு இருக்கத்தானே செய்யுது. பாதிமுக கூட கூட்டணியில் இருந்திருந்தால் ஒரு 40-50 ஒரு எம்எல்ஏவோ ஒரு 10 MPயோ கிடச்சிக்கலாம்னு பாஜக அதிமுகலையும் உட்பூசல் இருக்கதானே செய்யுது. அந்த நினைப்பு அங்கே இருக்குன்றீங்க? இருக்குது. எல்லாம் ரெண்டு சேம், பாதி பேர் பாதி நண்பர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்க, பாதி நண்பர்கள் பேசுகிறாங்க. இது ரெண்டுத்துக்கு வேறு வழி அமித்ஷா தான் முடிவு பண்ணும். தமிழ்நாட்டுடைய அரசியல் கணக்கு, எடப்பாடியுடைய அரசியல் கணக்கு அமித்ஷா கையில் இருக்கிறது. அமித்ஷா கையை பிடித்துக் கொள்வாரா, கையை விட்டு அழுத்து விடுவாரா? இவர் போய் காலை பிடிப்பாரா, காலை பிடிக்க மாட்டாரா? இதுதான் இதை விட்டு தான் அரசியலுக்கு ஒளி. எங்கே தொண்டம் சேர்றான், தொண்டம் கூடுறான், காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் இதெல்லாம் இல்லை. கொள்கை கூட காலை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி போயிட்டு பண்ண தவறு, அப்படி செஞ்ச தவறு, அப்படி ஆட்சி நடத்த எல்லாம் நிறைய கணக்கு இருக்குது, அதில் எல்லாத்தையும் கூட ஓப்பனாக சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்படின்ற போது நிறைய கணக்கு இருக்குது. அந்த கணக்கை முடிக்க, கணக்கை அவிழ்க்க காலை பிடிப்பார் எடப்பாடி. அமித்ஷா காலை பிடிப்பதற்கு சசிகலா அம்மையாரை நாடலாம் அல்லவா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீ சசிகலாவை சேர்த்த மாட்டார். நிறைய உள்ள விஷயம் நிறைய இருக்குது கண்ணா. இல்லை, சேரும் போது காலை பிடித்த சேர்க்கவே மாட்டார். நடக்காது, ஆகாது, கூடாது, நட்பு நடக்காது. கற்பனையில் பேசாதீங்க, கற்பனையில் இருக்காதீங்க. ஏன்னா ரெண்டு கண்டென்ட் போடுறதுனா சொல்லுங்கள், ரெண்டு கண்டென்ட் போடலாம். நிஜத்துக்கு கிடையாது. சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி ஒன்று சேர வாய்ப்பே இல்லை. தனித்துவமா ஒரு வெற்றியை கொண்டாடிடலாம். தனித்துவமா இருந்தால் தோல்வி சந்திப்பார் எடப்பாடி. இல்ல, அதுக்காக தான் இன்னைக்கு சேர்க்கல் கூட்டம் போட்டிருக்காங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் எந்த புள்ளப்பா, அது உங்க தப்பு, உங்க பார்வை. அப்படி நினைச்சிட்டு போங்க, ஐ டோன்ட் நோ. அதுக்கு நான் பதில் கிடையாது. ஸோ அது உங்களுடைய கற்பனை கொடுத்தது. இல்ல, அவங்களோட சேர்க்கல் கூட்டமே பெண்கள் இளைஞர்களை கவர்ன்னு ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுக்கிறாங்கல்ல, அவங்க பாஜக வேண்டும் நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்கல்ல. சும்மா பத்திரிகாரையும் கட்சிக்காரனையும் உற்சாகப்படுறதுக்காக சொல்ற விஷயம் அது. எங்கிட்ட கேட்கறீங்க, சரி அதுக்கு நான் விலை கொடுக்குறேன். இளைஞர்கள் பெண்கள் பாஜக அண்ணாமலை சீமானை நாடுறாங்க, எடப்பாடியோ ஸ்டாலினோ இல்லைன்னு சொல்லிட்டேன். உதயநீதி கூட கிடையாது, அடுத்து இன்பநீதி கூட கிடையாது. இங்க சீமான் அண்ணாமலை அவ்வளவுதான். அப்புறம் எடப்பாடி ஸ்டாலின் அவுட் ஆஃப் சீன். சீனியர் சிட்டிசன் லீடர்ஸ் தாத்தா மார்கள் இந்த எலெக்ஷனில் 60 ஆயிடும். அடுத்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய உதய ஸ்டாலின், சீமான், அண்ணாமலை போன்றவர் மத்தியில் பார்க்குற போது அண்ணாமலை படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வதனால், படித்தவர்கள் சிந்திக்கக்கூடியதனால் நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்காங்க. 2000 பிரதிபலிக்கும். நாடாளுமன்ற தேர்தல், மோடிக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அண்ணாமலை ஸ்டாலின், உதய ஸ்டாலின், எடப்பாடி இவர்களுக்கான தேர்தல், சீமான் விஜய் என்று வருகிற போது அந்த தேர்தல் அண்ணாமலைக்கான தேர்தலாக முடிவுகள் மாறும். இல்லை, நீங்கள் தேர்தல் விகு வகுப்பாளர், தொடர்ந்து வந்து அண்ணாமலை சீமான் தான் வருங்காலம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க. இந்த நேரத்தில் நேற்று சுதந்திர நாளில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் பிரேமலதா விஜயகாந்தும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லதுதானே? தேமுதிகவும் பாஜக கதவை தட்டப்போகிறதா? பாஜக கதவு வந்துடும். ஏங்க, அதுதான் பத்மசு விபூஷன் அவங்க புருஷனுக்கு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்களா, அவர் துண்டு போடுச்சுருக்காங்களா, மேபி வாய்ப்பு கூட இருக்கும். சரியா, கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை. சீட்டு கொடுத்து கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் பாஜக நான் கொடுக்க முடியாது இருக்கீங்களா? கொடுக்க வேண்டிய கட்சி தான். அப்புறம் எடப்பாடி கேள்விக்குறி. எடப்பாடி தான் சொல்கிறேன், எடப்பாடி அரசியலை முடிவு செய்வர் அமித்ஷா, நாட் ஃபார் எடப்பாடி. அப்படின்னு எங்கள் தமிழ்நாட்டில் நினச்சிக்கிட்டு கூவினதுன்னா நீங்கள் தான் முட்டாள். இல்லை, பொலிட்டிக்கலுக்கே காட் ஃபாதர் அமித்ஷா தானே இப்போதைய சூழ்நிலை. ஏடிஎம்கேக்கு காட் ஃபாதர் அமித்ஷா தான். இது கணக்கு நிறையா இருக்குது. புரிந்தவங்கள் புரிந்து கொள், அறிந்தவங்கள் அறிந்தது கொள்ளுங்கள், பராபரமே.
அப்புறம் இல்லை சார், கடைசி கேள்வியாக இப்போது இந்த ஐந்து மணி போட்டிகள் நீங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பில் ஐந்து மணி போட்டியாக வரும்போது அதற்கு திமுகவிற்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் துணை முதல்வராக உதயநிதி வரப்போகிறார் அப்படின்னு கே நேரு கூட அதை முதலமைச்சர் அமைச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சரே சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வையில். அடிமைகள் சொல்ல தான் செய்வாங்க. ஒரு குடும்பத்திற்கினுடைய கையில் கட்சி சேர்ந்தால் கட்சியும் ஆட்சியும் நாசமாக போய்விடும். வரலாற்றில், உலக வரலாற்றில், தேசிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குடும்பம் மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் நாடு வளர்ச்சி பெறாது, பொருளாதார வளர்ச்சி பெறாது, இனம் வளர்ச்சி பெறாது, மொழி வளர்ச்சி பெறாது, வேலைவாய்ப்பு வளர்ச்சி பெறாது, பொருளாதார வளர்ச்சி பெறாது, நாடு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலைப்படத்துக்கும் சீண்டலுக்கு உண்டாகும். அதற்கு முன்னோடியாக இருக்கிற திராவிட மாடல், அதற்கு செயல்படக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் போன்றவர்கள் நாட்டின் துறைமுச்சான நாட்டுக்கு கேடு, நமக்கும் கேடு, உனக்கும் கேடு. நன்றி. இந்த சேனல் ஃபைவ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.